மேல்நிலை முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களே நீங்கள் பத்தாம் வகுப்பு வரையிலும் பயின்ற தமிழ் பாடநூலுக்கும் இப்பொழுது நீங்கள் படிக்க இருக்கின்ற தமிழ் பாடநூலுக்கும் மிகுந்த வித்தியாசம் உள்ளது இதுவரை வகு வகுப்புகளில் நீங்கள் படித்திருக்கக்கூடிய தமிழ் பாடநூல்களில் செய்யுள் உரைநடை துணைப்பாடம் என தனித்தனியான பகுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன பதினோராம் வகுப்பிலும் இந்த பகுப்புகள் எல்லாம் உண்டு ஆனால் இந்த பகுப்புகள் ஒரு பொருண்மையின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கின்றன மொழி பண்பாடு நாகரிகம் கலை நாடு இவை போன்ற பொருண்மைகளின் கீழ் இப்போ முதலாவது பாடத்திற்கு முதலாவது இயலுக்கான பொருண்மை மொழி அதற்கான அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான துணை தலைப்பு என்னுயிர் என்பேன் இதுபோல மொழி இயற்கை பண்பாடு கலை நாடு என எட்டு விதமான தலைப்புக்களும் அவற்றின் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான துணை தலைப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்போ நீங்கள் மேல்நிலை முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் மாணவ செல்வங்களான நீங்கள் இந்த தமிழ் சமூகத்தை முன்னகர்த்தி செல்ல இருக்கின்ற முன்னத்தி ஏர்கள் அதனால் உங்களை மனத்தில் இருத்தி இப்படி அற்புதமான தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அன்பு மாணவர்களே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் யுகத்தின் பாடல் ஆசிரியர் சு வில்வரத்தினம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இலங்கையில் உள்ள புங்குடு தீவில் பிறந்தவர் இவர் எழுதிய கவிதை தொகுப்புகள் அகங்களும் முகங்களும் காலத்துயர் காற்றுவெளி கிராமம் வாசிகம் போன்றவை இவருடைய ஒட்டுமொத்த கவிதைகளும் உயிர்த்தெழும் காலத்துக்காக என இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரே தொகுப்பாக ஆக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுத தொடங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையின் முக்கியமான ஒரு எழுத்தாளுமையாக கவிஞராக மாறினார் ஈழத்தில் கவிதையில் எனது இருப்பு எப்படிப்பட்டது